பிளாக் ஷீப் யூடியூப் சேனலை ஆளும் கட்சி வாரிசு வாங்கியதாக செய்திகள் தெரிவிக்கும் நிலையில் அங்கு மர்மமாக உயிரிழந்த ஊழியர் வழக்கில் தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விடிய அரசின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தாண்டவமாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழும் முதலமைச்சரும் அவருக்கு கீழ் பணியாற்றுபவர்களும் அம்மாவின் ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களை ஈர்த்த முதலீடுகளை விடிய அரசு கொண்டு வந்ததாக ஸ்டிக்கர் ஒட்டி கையால் ஆகாத அரசை காப்பாற்றுவதாகவும் எடப்பாடி விமர்சித்துள்ளார். 19 மாத திராவக மாடல் ஆட்சியின் வெப்பம் தாங்காமல் மக்கள் துடித்து வரும் நிலையில் புதுச்சேரி திருமண விழாவில் பேசிய பொம்மை முதல்வர் ஸ்டாலின் மக்கள் தொலைபேசியில் தன்னை பாராட்டுவதாக தனக்கு தானே சுயபெருமை அடித்துக் கொள்வதாகவும் அவர் திருவாய் மலர்ந்தருளிய ஓரிரு வாரங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி குற்றம் சாட்டியுள்ளார். பிளாக்ஷிப் யூடியூப் சேனலை ஆளும் கட்சி வாரிசு வாங்கியதாக செய்திகள் தெரிவிக்கும் நிலையில் அங்கு பாலாஜி என்கிற ஊழியர் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாகவும் அதன் சிசிடிவி பதிவுகள் அளிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்நிகழ்வில் தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றாமல் மக்கள் தன்னை பாராட்டுவதாக கனவு உலகில் மணல் கோட்டை கட்டிக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த அவலம் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் தொடருமேயானால் திமுக குடும்பத்தின் ஆக்டோபஸ் ஆட்சியால் பாதிக்கப்படும் மக்கள் கொதித்தெழுந்து ஆட்சியாளர்களை விரட்டி அடிப்பார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.